ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூடியூபில் டாப் டென்ட்ரிங்கில் இருக்கிற நாலு வீடியோஸ் பற்றி நாலு அஞ்சு வீடியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு வீடியோஸை பற்றியும் அதில் உள்ள கமெண்ட்ஸை பற்றியும் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியலோட ஃபுல் எபிசோடு அது எப்போ எப்போத்தையும் எபிசோடுன்னு தெரியல ஃபுல் எபிசோடு டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க கேள்வி வந்து ஃபுல்லாக வடிவுகற்சியை அந்த ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கமெண்ட்ஸை பற்றி நான் படிக்கிறேன் பாருங்கள் அதாவது வசந்தகுமாரிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாட்டி திருந்தியது சூப்பர் ரோஜாவிடம் இன்று அன்பாகவும் சந்தோஷமாகவும் மனம் திறந்து பேசியது சூப்பர் ரொம்ப பிடிச்சது அந்த கமெண்ட்டுக்கு கீழே கொஞ்சம் அச்சியமான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாள் என்னென்னா ஆனாலும் கலவியர் தெரிந்தவே இல்லைங்க முற்று இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒருத்தர் இன்னும் கேவலமாக திரு திருந்தாது சில அந்த கேரக்டரோட பேர் அன்னபூர்ணின்னு நினைக்கிறேன் அன்னபூர்ணி நாய் மன்னிக்கவே கூடாது அவளை அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறார் ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் விளையிட்டீங்க வீட்டில் ஏகப்பட்ட இருக்குது அதை பார்க்கறத விட்டுவிட்டு ஓகே அந்த வீடியோவை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை போய் பாருங்கள் அந்த வீடியோவை நாலாவது இடத்துல இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிமன் டிவி போட்டிருந்த ஒரு திருப்பதியில் மழை அதிகமான மழை பெஞ்சிருக்குல்ல அந்த வீடியோ பற்றி தான் அதில் அந்த அளவுக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லை அடுத்து மூணாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதே திருப்பதி தந்தி தந்தை டிவி நியூஸ் வீடியோ ஒன்று பார்த்து போட்டிருந்தாங்க பேசுகிறாங்க அந்த செய்தியாளர் பேர் சரவணன் போல் அவர் வந்து அங்கங்கே அங்கே என்ன நடக்குது என்ன சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பேசுகிறாப்புல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு கீழே அது நல்லா தான் கமெண்ட் பண்ணி இயற்கையின் சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை பேரறிவு இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி கீழே வந்தால் ஒளிப்பதிவாளருடன் சரக்கடித்த சரவணன் ஏன்னா அவர் வாய்ஸ் அந்த மாதிரி இருந்தது அதனால் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்புறம் ஹெல்த் கனெக்டுங்கிறது சேனலில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சரவணா என்ன அரை தூக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி தெளிவாகவே இல்லை முதல்ல முதல்ல உங்கள் நியூஸ் சேனலில் உள்ள உங்களுக்கு சொல்கிறேன் அந்த செய்தியாளருக்கு சோரகிரன் அப்புறம் எல்லோரும் ரெண்டு நாளாக ஆவலாக பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் டூவில் இருக்கிறது நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண மாநாடு படத்தில் வர ஒரு சாங் அதுதான் ட்ரெண்டிங் நம்பர் டூவில் ரெண்டு நாளாக இருக்குது இதுக்கு சொல்லவே வேணாம் சிம்பு ஃபேன்ஸ் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க தலை வேறு லெவலில் அது வேறு லெவல் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்தது இருந்தாலும் அதில் ஒரு சில கமெண்ட்ஸை பற்றி நான் படித்தே ஆகணும் எஃபில் பை அப்படிங்கிற ஒரு சேனல் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ சி அதாவது சிம்பு சொல்கிறப்பல யுவன் இருக்காச்சு நான் நீ சுச்சுவேஷன் சொல்ல தெல மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எஃபில் பை அப்படிங்கிறவங்க அதுக்கு ஒருத்தர் ஐயோ ஏன் இப்படி இருக்கீங்க இதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல ராக் ராக் அவர் அந்த தலைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்ததில்ல அதனால ஒரே தலை அஜித் கரெக்டாக ஸ்பெல்லிங்கை பாருங்க ஒரே டலை அஜித்தா ஐயோ ஸ்பெல்லிங் தலை தான் யா என் தோனியெல்லாம் தலை கிடையாதா சரி ஓகே அதையாவது ஒழுங்காக டைப் பண்ணியா நீ ம் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கூட காட்ட மாட்டேங்குதுயா மொபைலுங்கிறதால காட்டலையா என்ன பிரச்சனைன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாநாடு சாங் வீடியோவும் சரி கீழே இந்த தஞ்சி டிவி நியூஸ் வீடியோவும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் கமெண்ட் பண்ணி ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் இருக்குது அதை போய் படித்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்தாச்சு ட்ரெண்டிங் நம்பர் ஒன் வந்தாச்சு அதாவது மாநாடு ப்ரீ ரிலீஸ் ட்ரெயிலர் பார்த்தேன் வேறு லெவலில் இருந்தது ட்ரெய்லரை விட இதுவும் அதோடய கண்டினியூட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தார் நல்லா இருக்கு இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்தது நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் நல்ல கமெண்ட்ஸை சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்ல அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அஜித் புல்லாகர் ரசிகர்கள் சார்பாக ரசிகர்கள் சார்பாக அமல் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கலாம் தெரியல அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார் முருகேஷன் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் நினைக்கிறேன் விமலுக்கு ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு யஸ்வந்த் விமலா அப்படி ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டேனே அப்படின்னு தரணி விமல் ஒரு ஆள்னு எஸ்டிஆர் படத்துக்கு நீங்கள் விஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க விமல் ப்ரோ சீக்கிரம் ஏதாவது ஒரு படம் படங்களை நடித்து கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க ப்ரோ அப்போ மக்களுக்கு தெரியும் மறந்துட்டாங்க போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ போடணுன்னா அன்லைக் பட்டனையும் லைட்டாக தட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்